இந்த அரிய ஒரு நிகழ்விற்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை நான் தொடங்க இருக்கின்றேன். ஜாதியும் நானும் ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு தலைப்புல வந்து வெளியான ஒரு நூல் தான் இந்த நூல். காலச்சூடு பதிப்பகம் 2013 ஆண்டு வெளியிட்ட ஒரு கட்டுரையினுடைய தொகுப்பு. இதனுடைய பதிப்பாசிரியராக வந்து பெருமாள் முருகனையா அவர்கள் வந்து இருக்கிறாங்க. இந்த 32 பேராளர்கள் தங்களுடைய அனுபவம் சார்ந்த கட்டுரைகளை வந்து இதுல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இது ஜாதியும் நானும் அப்படிங்கிற தலைப்புல இருக்கக்கூடிய இந்த கட்டுரைகள் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா, இந்த 32 பேராளர்களும் அவர்கள் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவங்களை பதிவு செய்திருக்கக்கூடிய ஒரு கட்டுரையாகத்தான் இந்த நூல் வந்து அமைஞ்சிருக்கீங்க. இந்த 32 கட்டுரையாளர்கள் யார் யார் அப்படின்னா, அருள்முருகன் அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் துரத்தும் குரல் அப்படிங்கிற தலைப்பிலும், க அன்பழகன் கூத்தும் ஜாதியும் அப்படிங்கிற தலைப்பிலும், மு ஆனந்தன் அப்படிங்கிறவர் பாரபட்சம் அப்படிங்கிற தலைப்பிலும், ந. ரஞ்சன் அவர்கள் என்ன பயன் அப்படிங்கிற தலைப்பிலும், ரா ராஜசேகரன் அப்படிங்கிறவர் வீட்டிற்கு ஒரே பையன் நான் அப்படிங்கிற தலைப்பிலும், பி. ராஜேஷ் கண்ணன் கோரமுகம் என்ற தலைப்பிலும், பி. எழிலரசி மண்ணுடையார் என்ற தலைப்பிலும், தூ. கலைச்செல்வன் எந்த கங்கையில் நீராடுவது என்ற தலைப்பிலும், க. காசி மாரியப்பன் வெற்று முனகல் அப்படிங்கிற தலைப்பிலும், இப்படி 32 பேராளர்கள் வந்து கட்டுரைகள் எழுதியிருக்கிறாங்க. இருந்தாலும் நான் ஒவ்வொரு கட்டுரை நாம பெயரையும் அவர்களுடைய தலைப்பை நம்ம சொல்றதுக்கு பதிலாக பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் இந்த நூலை நீங்க வாசித்து நீங்க யார் யாரு எந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இருந்தாலும் இந்த நூல் ஜாதியும் நானும் அப்படிங்கிற இந்த நூல் குறித்த ஒரு விமர்சனமான ஒரு கருத்தாக்கத்தை வந்து நான் இங்க வந்து முன்வைக்க விரும்புகிறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ஜாதியும் நானும் அப்படிங்கிற ஒரு கட்டுரை வந்து எழுதணும், இப்படி ஒரு நூலை வெளியிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் முதல்ல எப்படி வந்துச்சு, எப்படி இந்த நூலாக்கம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நான் இங்க உங்களுக்கு முன்னாடி வந்து பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். முதல்ல என்னன்னா, பெருமாள் முருகன் அப்படிங்கிறவர் என்ன பண்றாரு அப்படின்னா, தங்களுடைய வீட்டுல இருந்து என்ன பண்றாரு, கூடு அப்படிங்கிற ஒரு ஆய்வு கூட்டத்தை வந்து தொடங்குறார். நாமக்கல்லில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியினுடைய பேராசிரியர் பணியாற்றிக் கொண்டவர்களுக்கு இருக்கக்கூடிய திறன்களை படைப்பாக வளர்க்கக்கூடிய ஒரு ரொம்ப தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தவர் தான். சந்திக்கும் பொழுதாவது ஒரு அமைப்பை ஏற்படுத்தி மாணவர்களோட ஒரு சந்திப்போ அல்லது ஆய்வறிஞர்களோட ஒரு சந்திப்பு நிகழ்த்தணும் அப்படின்ட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, கூடுங்கிற ஒரு அமைப்பை வந்து தோற்றுவித்து அவர் வந்து நடத்திட்டு வர்றாரு. அப்புறம் நாமக்கல்ல ஒரு வீடு வந்து சொந்தமா வாங்கிட்டு அந்த வீட்டினுடைய மட்டை மாடியில வந்து இந்த கூடுங்கிற ஒரு அமைப்பை வந்து அவர் வந்து செயல்படுத்திட்டு வர்றாரு. இப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கும்பொழுதுதான் காலச்சுவடுல வந்து இவர் ஆசிரியரா இருக்கிறாரு, ஆசிரியர் குழுவில் இருக்கிறார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம்தான். அப்ப அந்த காலச்சுவடு இருக்கக்கூடிய அந்த கட்டுரையாளர்களுக்கெல்லாம் ஒரு கூட்டம் போடுறாங்க. அந்த கூட்டத்துல வந்து எதிர்காலத்துல வரக்கூடிய ஒரு எதிர்காலத்துல எந்த மாதிரியான ஒரு நூலை வெளியிடலாம் அல்லது ஆய்வுக்களங்களை நம்ம பேசலாம், எந்த மாதிரியான கட்டுரைகளை எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த கட்டுரையாளர் மத்தியில ஒரு பேச்சு எழும் பொழுது பெருமாள் முருகன் என்ன பண்றாருன்னா, அவரு அதை பதிவு பண்றாரு. ஜாதியும் ஜாதியை பத்தி வந்து அவங்க ஒவ்வொருத்தருடைய அனுபவ கட்டுரைகளை வந்து நீங்க எழுதி ஒரு நூலாக்கம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கிறத வந்து இவர் வந்து முன்மொழிகிறார். அப்ப அதுக்கு எல்லாருமே வந்து ஒத்துழைப்பு தராங்க. ஒத்துழைப்பு தந்தாலுமே என்ன அப்படின்னா, பெருமாள் முருகன் நீங்களே தொடங்கி வைங்களே அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு இவரும் தொடங்குறாரு. தொடங்கும் பொழுது என்னன்னா கொஞ்சம் இடைவெளி விட்டுறது, அதனால அது காலச்சுவடல அப்படியே நின்று போனதுக்கு அப்புறம் 50வது கூடு கூட்டத்துல இவர் வந்து என்ன பண்றாருன்னா, கூடு கூட்டத்தின் வழியாக இந்த கருத்தை சொன்ன உடனே எல்லாருமே வந்து ஒப்புக்கொள்றாங்க. சரி, நம்ம இந்த தலைப்புல கட்டுரை எழுதலாம் அப்படின்னு சொல்லி அந்த கூடு அமைப்பினுடைய அந்த கூடு அமைப்பின் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த என்ன ஆய்வாளர்னு சொல்லலாம் அல்லது கூடு அமைப்பில் இருக்கக்கூடிய குருவிகள் அப்படின்னு சொல்லலாம், அவங்க எல்லாருமே சேர்ந்து கட்டுரைகள் எல்லாம் எழுதி கொடுத்து அதனுடைய தொகுப்பாகத்தான்
இந்த 32 பேராளர்களுடைய கட்டுரை, 32 கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கிறது. இதனுடைய பதிப்பாசிரியராக பெருமாள்முருகன் ஐயா இருக்கிறார். முதல்ல பாத்தீங்கன்னா அருள்முருகன் அவருடைய கட்டுரை. பொதுவாக அந்த ஜாதி அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எல்லா வழியிலையும், நம்ம எங்க போனாலும், அது நம்ம எந்த ஒரு எளிய மக்களாக இருந்தாலும் சரி, இல்ல ஆதிக்க மக்களாக இருந்தாலும் சரி, இல்ல பிராமணராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, அவங்களை சுத்தி சுத்தி ஏதோ ஒரு இடத்துல வந்து ஜாதி பற்றியான ஒரு பிரச்சனைகள் வந்து அவங்களை சந்திச்சிருப்பாங்க, கட்டாயம் சந்திச்சிருப்பாங்க. இங்க பார்த்திருக்கக்கூடிய, கேட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய நீங்களும் கட்டாயம் சாதி சம்பந்தமா, நான் ஆதிக்க சாதியை சேர்ந்தவன், அதனால நான் வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும், அந்த ஜாதி சார்ந்தும் அதுக்கு மேல ஒரு ஆதிக்க சாதி இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட என்ன ஆகும் அப்படின்னா ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கறத வந்து இது காத்திரமான ஒரு பதிப்பா தான் இந்த ஜாதி நானும் இருக்கிறது. இப்போ ஒரு அருண்முருகன் என்ன சொல்றாருன்னா, அந்த அவர் வசிக்கக்கூடிய அந்த பகுதியில பாத்தீங்கன்னா தொட்டிய நாயக்கர் அவர்களுடைய செல்வாக்கு வந்து அதிகமா இருக்கக்கூடிய ஊர்ல வசித்திருக்கிறாரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ரொம்பவே நம்ம வந்து அந்த பழைய காலத்துல சொல்லுவாங்க இல்லையா, நான்லாம் ஊருக்குள்ள வரும் பொழுதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எளிய ஜாதி மக்கள் வந்து செருப்பு போட்டிருக்க கூடாது, தோல்ல துண்டு போடக்கூடாது, இடுப்புலதான் கட்டணும், சைக்கிள் வச்சிருந்தாலும் சைக்கிள்ல போக கூட நடந்தா போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த நாள் நம்ம அருண்முருகன் அவர்கள் வந்து இருக்கிறார். ஒரு மிகப்பெரிய ஒரு பதவியில இருந்தாலுமே கூட அவரை வந்து அந்த அவரை துரத்துக்கிட்டே அந்த குரல்கள் ஓடிக்கிட்டு வருது. அதனாலதான் இன்னும் துரத்தும் குரல் அப்படிங்கறத கூட அவர் வந்து அந்த கட்டுரையுடைய தலைப்பு அப்படிதான் இருக்கும், இன்னும் துரத்தும் குரல் அப்படின்ட்டு. சின்ன வயசுல இருந்து நிறைய கஷ்டங்களுக்கு ஆனாலும் இந்த ஜாதியம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அவரை துரத்திக்கிட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். ஆனா அது அவர்ல ஒரு இடத்துல அவர் வந்து பதிவு பண்றாரு என்ன அப்படின்னா, அவர்கள் வந்து அந்த வளர்ந்து அவர் வந்து பெரிய ஒரு அரசு பதவியில இருக்கக்கூடிய, இப்ப வந்து அரசு பதவியில இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவங்க அறியாமையாலத்தான் அவங்க வந்து இந்த மாதிரியான ஜாதிய சிக்கல்களை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கறத அது பதிவு செஞ்சிருக்கிறது அவருடைய பெருந்தன்மையை காட்டுகிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா அன்பழகன் அப்படிங்கிறவர், இந்த அன்பழகன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கூத்தும் ஜாதியும். பொதுவா நான் என்னுடைய பொதுத்தளத்துல, என்னுடைய பொது புத்தியில நான் எப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, ஒரு கலைஞன் அப்படின்னா மற்றவர்களுடைய உணர்வுகளை வழிகளை உணர்ந்து கொள்ளக்கூடியவன் தான் ஒரு கலைஞன் அப்படித்தான் நான் வந்து நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அந்த இந்த நூலை வாசிக்கும் பொழுது, இந்த கட்டுரையை வாசிக்கும் பொழுது பாத்தீங்க அப்படின்னா, அந்த அந்த ஒரு ஒரு கலைஞன் அப்படின்னா அடுத்தவருடைய வழியை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்கள் அப்படிங்கிற நிலையை காட்டிலும் அதுக்குள்ளேயும் அந்த கூத்துக்குள்ளேயும் ஒரு ஜாதியம் வந்து இளையோடி போய்கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வழியை தந்தது. என்ன அப்படின்னா கூத்து பார்க்க போறாங்க. இதுல ரொம்ப முக்கியமான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த அன்பழகன் அவருக்கு வந்து கூத்து மேல ரொம்ப ஆர்வம். இவர் என்ன பண்றாருன்னா, ஒரு முறை வந்து கூத்து பார்க்க போறார். கூத்து பார்க்க போன உடனே பெரும்பாலும் வந்து கூத்து கட்டுறது வந்து பாத்தீங்கன்னா வன்னியர், கவுண்டர், இந்த மாதிரி முதலியார், அருந்ததியர், இப்படி பறையர், இவர்கள் எல்லாமே வந்து கூத்து கட்டக்கூடிய, கூத்தாடக்கூடிய ஒரு தொழிலை செய்யக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முறை வந்து ஒரு இளைய ஜாதி மக்கள், இளைய ஜாதி மக்கள் நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்னா தலித்துகள் அப்படின்னு சொல்றாங்களே அவர்களை வந்து நான் எளிய ஜாதி மக்கள் அப்படின்னு நான் அங்க வந்து பதிவு செய்யறேன். பெருமாள்முருகனும் சில பல இடங்கள் அப்படிதான் எளிய ஜாதி அப்படின்னு பயன்படுத்துவாரு. ஸோ அதே அந்த சொல்லாடல் நல்லா இருந்தது, அதனால நான் வந்து அதே சொல்லாடலு நான் வந்து இங்க எளிய ஜாதி அப்படிங்கிறத நான் பயன்படுத்துறேன். இப்போ எளிய சமூகத்தை சேர்ந்த மக்கள் வந்து கூத்து கட்டும் பொழுது இந்த கூத்து கட்டுறதுக்கு முன்னாடி விருந்து உபசரிப்பு நடக்கும். இந்த விருந்து உபசரிப்புல பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து மோசமான ஒரு உபசரிப்புகள்லாம் நடக்கும். இப்ப என்ன அப்படின்னா இப்ப வந்து அவங்களுக்கு விருந்து உபசரிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எங்க நடக்கும் அப்படின்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா அவங்களை கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்து அவங்களுக்குரிய இலைய அவங்களே அறுத்துட்டு வந்து உக்காரணும். உக்காந்தோன்னா சாப்பாடு போடுவாங்க. அந்த சாப்பிடக்கூடிய தண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, ஒண்ணு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பயன்படுத்தின ஒரு படியா இருக்கலாம், இல்ல அப்படின்னா அந்த மேல்தட்டு வர்க்கம், மேல் வர்க்கம்னு சொல்றாங்களே அந்த ஆதிக்க ஜாதிகள் பயன்படுத்தக்கூடிய அதாவது என்ன சொல்றது, அவங்க கழிவறைகளுக்கு கழிப்பு அதாவது மலம் கழிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க கால் கழுவுறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த டப்பாவை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க குடிக்கிறதுக்கு வந்து நீங்களே தண்ணி மோந்துக்குங்க, அந்த டப்பா அந்த டப்பாவில மோந்துக்குங்க அப்படின்னு கொடுக்குறாங்களாம். இது வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்பவே வந்து வன்கொடுமை அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப கொடுமையான ஒரு நிகழ்வாகத்தான் நான் இதை பாக்குறேன். நான்
அடுத்து இன்னொரு நிகழ்வுல என்ன நடக்குதுன்னா, கூத்து கட்டும் பொழுது அதுக்கு முன்னாடி இன்னொரு விருந்து உபசரிப்பு நடக்கும் பொழுது கவுண்டர் வீட்டுல வந்து உபசரிப்பு நடக்கும். ஏன்னா நிறைய சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வீட்டுக்குள்ள என்ன பண்ணிடுறாருன்னா விருந்து உபசரிப்பு நடந்துருச்சு. இவருக்கு வந்து என்ன அன்பழகனும் அவர் என்ன பண்றாருன்னா, இவர் கூத்து பார்க்க போற ஒரு ஆர்வம் உடையவர், இவரும் அவங்களோட உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சார். சாப்பிட ஆரம்பிச்சோன்னா இவருக்கு ஒரு பயம், என்னடா எல்லா சமூகத்துமே இருக்கிறாங்க எப்படி இவங்க பரிமாறுறாங்க அப்படின்ட்டு பயந்துகிட்டே இருக்கிறாங்க. அந்த அம்மா வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு பரிமாறிட்டாங்க, பரிமாறிட்டு போனது போயிட்டாங்க. போயிட்டு இருக்கும்பொழுது இந்த கூத்து கலைஞர்களுக்கு வந்து அரிதாரம் பூசுறதற்கு போடுவதற்கு ஒரு ஏதாவது ஒரு கூளை மாதிரி எதுவும் தேவைப்படுது. அதனால அந்த வீட்டுல போயிட்டு ஒரு தண்ணி டம்ளர் வந்து கொண்டு வாங்க அப்படின்னு எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால திரும்ப வராங்க. வர வழியில என்ன அப்படின்னா, இவங்க உட்காந்து சாப்பிட்ட இடத்த தண்ணி ஊத்தி கழுவிட்டு இருக்கிறாங்க. அந்த அம்மா தண்ணி ஊத்தி கழுவுறது மட்டும் இல்லாம அவங்க வீட்டுக்காரே நல்லா கழுவுகளும் கழுவிட்டு இருக்கிறாங்க. எப்படி நீ வந்து கூட்டிட்டு வரலாம், ஆச்சா போச்சான்னு திட்ட. அதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, சரின்ட்டு அங்க இவங்களுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து இந்த பிளாஸ்டிக் டம்ளர் தான் பயன்படுத்தியிருந்தாங்க. அதை தூக்கி போட்டாங்க இல்லையா, அந்த டம்ளர்ல ஒண்ணு நல்லதா பொறுக்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க. இதை வந்து அவங்க கிட்ட சொல்லல, கூத்து கட்டுறவங்க கிட்ட சொல்லல இவர். சரி அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கூத்து நடக்குது. கூத்து நடக்கிறதுல அந்த எளிய ஜாதி மக்கள்ல சேர்ந்தவர் வந்து சனீஸ்வரன் அப்படிங்கிற வேடத்துல வந்து இருக்கிறாரு. இப்ப சனீஸ்வரன்ங்கிற வேடத்துல இருக்கும் பொழுது என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த எந்த அம்மா வந்து கழுவி கழுவி அவங்களை ஊத்துனாங்களோ, சரிங்களா, நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா ஒரு இயல்பான பேச்சுல சொல்றேன்னு வச்சுங்களேன், எந்த அம்மா வந்து அந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அந்த அம்மா என்ன பண்ணாங்க அப்படின்னா, எப்படி நீங்க வந்து எளிய ஜாதி மக்களை நீங்க வந்து உள்ள வரலாம் அப்படின்னு திட்டிட்டு இருந்தாங்களோ, கணவர் எப்படி திட்டிட்டு இருந்தாங்களோ, அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா, அந்த சனீஸ்வரர் பகவான் வேடம் போட்டுற எளிய ஜாதி மக்களா இருந்தார் இல்லையா, அவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு நல்லா யோசிச்சு ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா, ரொம்ப திட்டன ஒரு பெண்ணுதான் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய காலில் விழுந்து வணங்குறாங்க. ஒருவேளை இளைய ஜாதி மக்கள் இதற்காக கூட என்ன பண்றாங்க, கூத்து கட்டுறதுல ஆர்வமா இருக்கிறாங்களோ அப்படின்னு கூட நமக்கு வந்து தோற்றம் இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து அவர் பதிவு பண்ணியிருப்பார். அடுத்து பாத்தீங்கன்னா ஆனந்தன் அப்படிங்கிறவர். இப்ப ஆனந்தன் அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா, அவர் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவர். அப்ப அவங்க பாட்டி வந்து கதை சொல்றாங்க. அருந்ததி அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா, ஒரு ஒரு நாயக்கன் இருக்கிறாரு. அந்த நாயக்கன் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த அருந்ததியினுடைய அழகை பார்த்து மயங்கி அவளை காதல் கொண்டு அவளைதான் திருமணம் பண்ணுவேன் முடிவு பண்ணி திருமணம் பண்ணிக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய சமூகம் வந்து ரொம்ப மேம்பட்ட சமூகமா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ண ஒரு கதை சொன்னோம்னா, இவருக்கும் அதுல வந்து ரொம்ப பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்பட்டது. அந்த மாதிரி எல்லாம் அவர் பதிவு செய்யறார். ஆனாலுமே கூட என்ன அப்படின்னா, ஒரு இன்னும் இருக்கக்கூடிய ஒரு யதார்த்தம் தான். என்ன யதார்த்தம், நடத்தியில் இருக்கக்கூடிய யதார்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆதிக்க ஜாதியை சேர்ந்தவர் வந்து ஒரு சின்ன பையனா கூட இருக்கலாம். நம்ம திரைப்படங்கள்லயும் பாக்குறோம், ஆதிக்க ஜாதியை சேர்ந்த பையன் வந்து ஒரு சின்ன ஒரு 20 வயசு பையன் இருந்தான்னா, இப்ப வந்து எளிய ஜாதி மக்கள் சேர்ந்தவர் ஒரு 50 வயசு பேர் இருக்கிறாரு அப்படின்னா கூட, 50 வயதுக்கு உரியவராக இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா கூட, அவரை எப்படி கூப்பிடக்கூடிய வழக்கம் இருக்குன்னா, அவருடைய பேரை சொல்லி 20 வயசு பையன் கூப்பிடுறான். இப்ப முனியசாமி அப்படிங்கிறது 50 வயதுக்கு மதிக்கத்தக்கவருடைய பேரா இருந்துச்சுன்னா, இவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, முனியசாமி இங்க வா, என்னடா பண்ற அப்படின்ட்டுதான் என்ன பண்றாங்க, கூப்பிடக்கூடிய ஒரு ஒரு முறை வந்து இன்னும் பெரும்பான்மையான கிராமங்கள்ல இருக்கிறத நம்ம வந்து கண்கூடாக நம்ம பாக்குறோம். அதே போல என்ன அப்படின்னா, இதே வந்து அவங்கள வந்து இப்ப 50 வயசு மதிக்கத்தக்க கூடிய ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா, இந்த ஆதிக்க ஜாதியில இருக்கக்கூடிய 20 வயசு மதிக்கத்தக்க இல்ல 1 வயசோ 2 வயசோ மதிக்கத்தக்க கூடிய நபரை எப்படி கூப்பிடணும்னா, சாமி ஐயா நல்லா இருக்கீங்களா இப்படிதான் கூப்பிடணுமே தவிர பேர் வச்சு கூப்பிடக்கூடாது. இப்ப இந்த ஒரு முறைக்கெல்லாம் அருந்ததி சமூகப்பட்ட நிறைய சமூகங்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, எளிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் வந்து பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படிங்கிறத அருமையா பதிவு செஞ்சிருப்பாரு. அதே போல ரஞ்சன் அப்படிங்கிற ஒரு என்ன பயன் அப்படிங்கிற அந்த கட்டுரை பாத்தீங்கன்னா, அதுல என்ன விஷயம் அப்படின்னா, ரொம்ப அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். அந்த கூட பழகிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தை சேர்ந்த கூடவே பழகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தோழி என்ன பண்றார் அப்படின்னா, இவர் வந்து எளிய சமூகத்தை சேர்ந்தவர் அப்படிங்கிறது ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர் அப்படின்னு தெரிஞ்சுமை கூட, எஸ்ன்னு தெரிஞ்சுமை கூட என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை வந்து அந்த பெண்ணுடைய தங்கை வந்து உடன்போக்கு போயிடுறாங்க, ஒரு பையனை கூட்டு ஓடி போயிடுறாங்க. அப்ப வந்து இவர்கிட்ட சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, போயும் போயும் ஒரு எஸ்ஸியை கூட்டிட்டு போயிட்டாலே அப்படின்ட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த
அவர் ரஞ்சனிட்டே அவர் சொல்றாங்க. இதுலும் என்ன மிகப்பெரிய கூத்து என்ன அப்படின்னா, பல முறை இவங்க வீட்டுக்கு வந்திருந்தாலும் கூட கொஞ்சம் ஒரு பச்சை தண்ணி கூட இவங்க வந்து இவருடைய வீட்டில் வந்து குடிச்சது கிடையாது. ஆனாலும் கேட்டால் எனக்கு வந்து ரஞ்சன் தான் ரொம்ப பிடிக்கும், ரஞ்சன் தான் என்னுடைய நண்பன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எப்படி வந்து இப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து எப்படி நட்பாக பழகிறாங்க அப்படின்னு தெரியல. இவர் ஏன் அவர் கூட பழகிறார் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உடல் ஊனமுற்றவங்க. ஸோ அதனால் சரி நம்ம பணவரில் அவங்க எப்படி இருந்துட்டு போனாலும் பரவாயில்ல, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதவி தானே செய்கிறோம் பரவாயில்ல அப்படின்ட்டு இவர் பழகிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ராஜீவ்காந்தி ஃபெல்லோஷிப் வாங்கினவர். இப்போ வாங்கும்பொழுது அங்கே உள்ளவங்க எல்லாருமே இவங்களை வந்து பேர் சொல்லி ரஞ்சன் வாங்க இல்லை பெருமாள் வாங்க இப்படியெல்லாம் கூப்பிடுறது கிடையாது. வாங்க ராஜீவ்காந்தி வாங்க அப்படின்ட்டு அந்த ஃபெல்லோஷிப் உதவித்தொகை வாங்குற அந்த பேர் சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு ஒரு முறையை வந்து அவங்க வந்து பின்பற்றிட்டு வராங்க. அது இப்போ நடப்பியல் இருக்கா என்னன்னு தெரியல. ரொம்ப வந்து ஒரு சமூகத்தினால முதல் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில இருந்தாலுமே கூட அடுத்த இரண்டாம் மதிப்பெண் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அப்புறம் வினாத்தலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பருவத்திற்குரிய தேர்வுகளை வந்து மற்றவர்களுக்கெல்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆதிக்க சாதியை சேர்ந்தவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? இன்னும் ரெண்டு நிமிஷம் எடுத்துக்கலாங்களா? இல்லைங்கய்யா, நிறைவு பண்ணிடுங்க. இல்லை ஓ சரிங்க சரிங்க சரிங்க. ஸோ என்ன அப்படின்னா, இந்த நிறைய விஷயங்கள் வந்து அனுபவம் சார்ந்த விஷயங்களை வந்து வாசிக்கிறதுல வந்து நிறைய இங்க இருக்கு. நம்மளுடைய அனுபவங்களை நம்ம என்ன பண்ணலாம்னு இதுல பாக்கலாம். திருமண முருகனையாவுடைய கட்டுரையும் இருக்கு, அவருடைய மனைவி எழிலரசி அம்மையார் அவர்களுடைய கட்டுரையும் இருக்கு. ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம வாசிக்க வேண்டும். ஒவ்வொருவருடைய அனுபவங்களும் பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த 32 பேருடைய அனுபவங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 32 பேருடைய அனுபவங்களும் நமக்கு கிடைக்கும். அந்த வகையில வந்து ஜாதி நாணம் அப்படிங்கிற இந்த நூலை வந்து ஒவ்வொருத்தரும் வாங்கி படித்து அதுல இருக்கக்கூடிய அந்த முக்கியமான சாரம்சங்களை நம்ம எல்லாரும் என்னுடைய வாய் நான் வெளியில போட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தினுடைய தமிழ்துறை உதவி பேராசிரியர் டாக்டர் நா ரஞ்சன் அவர்கள் பெருமாள் முருகனுடைய சாதியும் நானும் என்ற நூலுடைய பதிவை முன்வைத்தார்கள். நாமக்கல் கூடு சந்திப்பில் உருவான நூல் என்று கூட சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் எதிர்கொண்ட சாதியினுடைய தாக்கம் என்று சொல்லலாம், அல்லது சாதி குறித்த எண்ணத்தின் பதிவாகவும் இருக்கலாம். அது குறித்த பதிவை சிறப்பான முறையில் பதிவு செய்தார்கள். அவருக்கு இந்த இலக்கிய கூட்டம் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது.